சென்னை பதிப்பு மாலை முரசு செய்தி. மாநில அரசுகள் இயற்றும் சட்டங்கள். ஆளுநர்களுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுரை. ஆய்வு செய்த அதிகாரம் இருந்தாலும் விரைவாக முடிவு எடுக்க வேண்டும். புதுடில்லி. மாநில அரசுகள் இயற்றும் சட்டங்களை ஆய்வு செய்ய ஆளுநர்களுக்கு அதிகாரம் இருந்தாலும் அவர்கள் விரைவாக முடிவு எடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதி அறிவுரை வழங்கியுள்ளார். பஞ்சாப் மாநில கவர்னர் பன்வாரிலால் புரோஹித்தை எதிர்த்து அந்த மாநில அரசு உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்தது. அந்த மனுவில் கூறியிருப்பதாவது, பஞ்சாப் மாநில சட்டப்பேரவையை கூட்டுவதற்கே மாநில ஆளுநர் முட்டுக்கட்டையாக உள்ளார். மாநில அரசின் சட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் பஞ்சாப் மாநில கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் தாமதித்து வருகிறார். கடந்த முறை பஞ்சாப் சட்டப்பேரவை கூடியபோது நிறைவேற்றப்பட்ட 7 மசோதாக்களுக்கு ஒப்புதல் தரவில்லை. மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பதில் காலதாமதம் செய்கிறார். மாநில அரசின் மசோதாக்களுக்கு கவர்னர் ஒப்புதல் அளிக்க உச்சமன்ற உத்தரவிட வேண்டும். இவ்வாறு அந்த மனுவில் கூறப்பட்டிருந்தது. இந்த மனு இன்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது தலைமை நீதிபதி சந்திரசூட் சரமாரியான கேள்வியை எழுப்பினார். அப்போது அவர் கூறியதாவது, தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை மீது மாநில அரசு வழக்கு தொடர்ந்த பின் மசோதாக்களுக்கு அவர் ஒப்புதல் அளித்தார். அதை பின்பற்றி மற்ற மாநில ஆளுநர்களும் ஒப்புதல் அளித்திருக்கலாம். ஆளுநர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளர்கள் அல்ல என்பதை உணர வேண்டும். மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க உத்தரவிடக் கோரி மாநில அரசு நீதிமன்றங்களை நாட வேண்டுமா? உச்சநீதிமன்றத்திற்கு வழக்கு வருவதற்கு முன்னதாகவே ஆளுநர்கள் செயலாற்றியிருக்க வேண்டும். நீதிமன்றம் வந்த பிறகு செயலாற்றுவதை தவிர்க்க வேண்டும். ஆளுநர்கள் அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டு முடிவெடுக்க வேண்டும். ஆளுநர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளர்கள் அல்ல என்பதையும் உணர வேண்டும். ஒரு மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்கும் முன்னர் அதனை ஆய்வு செய்யவும், அதுவரை அந்த மசோதாவை நிறுத்தி வைக்கவும் ஆளுநருக்கு அதிகாரம் உள்ளது. ஆனால் மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்கப்பட்டதா இல்லையா என்ற முடிவை ஆளுநர்கள் உடனடியாக அறிவிக்க வேண்டும். பஞ்சாப் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட நிதி மசோதா உட்பட 7 மசோதாக்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து பஞ்சாப் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். ஆளுநருக்கு எதிராக தமிழகம் மற்றும் கேரளா அரசுகளும் வழக்கு தொடர்ந்துள்ளன. இவ்வாறு தலைமை நீதிபதி சந்திரசூட் கூறினார். இந்த வழக்கு விசாரணையை வருகிற 10ஆம் தேதிக்கு தலைமை நீதிபதி ஒத்திவைத்தார். தமிழ்நாட்டு ஆளுநருக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை விரைவாக விசாரிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசின் சார்பில் வழக்கறிஞர் கேட்டுக்கொண்டார். எனவே தமிழ்நாடு மற்றும் கேரளா தெலுங்கானா அரசுகள் அந்தந்த மாநில ஆளுநர்களுக்கு எதிராக தொடர்ந்த வழக்குகளும் வருகிற 10ஆம் தேதி விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.